பஞ்சமே, பஞ்சமே, ஏய் பஞ்சமே. என்னங்க எதுக்கு காலங்காத்தாலே கத்திட்டு இருக்கீங்க? இத கொண்டு போய் உள்ள வச்சிட்டு சீக்கிரமா என் வேட்டி சட்டையை எடு. டீ குடிக்கிறீங்களா? பார்த்தல பொழுது விடிய போகுது. பண்ணாடா கொஞ்சம் சீக்கிரமா. இந்தாங்க, என்ன தேவையில்லாம திட்ட வேலை வச்சுக்காதீங்க. அதான் இன்னொரு பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் உங்க கோவத்தை காட்டுங்க. எனக்கு தெரியும், அவளை பாக்குறதுக்கு தான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு காலங்காத்தாலே கிளம்புறீங்க. இந்த பாரு, இதுக்கு மேல அவங்கள பத்தி பேசுன கழுத்தறுத்து ஆத்துல போட்டுருவேன். ஜாக்கிரதை. வெக்கங்கிட்ட மனுஷன் கோவத்தில் என்கிட்ட தான் காமிச்சிட்டு இருப்பான். ரேகா, என்ன நீ இன்னும் ரெடி ஆகலையா? தோ வந்துட்டேன். முதல் ஜீப் போயிருச்சுன்னா அவ்வளவுதான். இந்த கீர்த்தி அக்கா வேற இன்னும் வரவே இல்ல. இன்னைக்கும் லேட் ஆயிரும் நினைக்கிறேன். நான் கிளம்பிட்டேன், நீங்க வரீங்களாக்கா? இல்லம்மா, நீ கிளம்பு, ஈரோடு வரைக்கும் போகணும்ல. என்னாச்சு வருத்தப்படுற மாதிரி இருக்கு? ஒரு மாசத்துக்கு அப்புறம் சப் இன்ஸ்பெக்டரா ஆக போற, குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. நான் கிளம்பிட்டேங்கா. அம்மா நான் கிளம்புறேம்மா. த்ரிஷாவை பார்த்துட்டு போயிருக்கலாம். வேண்டாம், நம்மள வேண்டாதவங்க நமக்கும் வேண்டாம். நீ கிளம்பு. இந்தாங்கம்மா, இத குடிங்க. எனக்கு எதுக்குமா இந்த மருந்து குடுக்குற? அந்த கடவுள் கூப்பிட மாட்டேங்கிறது. இத நீங்களே வர வச்சது தானே. இப்ப மருந்து குடிக்க முடியலையா? குடிக்காம இருந்தா உங்களுக்கு நாங்க மருந்து குடுக்காம ஊருக்காரங்க கொன்னுட்டோம்னு நினைப்பாங்க. அஞ்சு அக்கா, அஞ்சு அக்கா. சார் நீங்களா? வாங்க உள்ள வாங்க சார். என்னக்கா காலையில ஆரம்பிச்சாச்சா? என்ன இவங்க தான் ஏதாவது சொல்ல வைக்கிறாங்க. அப்புறம் நான் டவுனுக்கு தான் போறேன், வந்தீங்கன்னா ஒன்னா போலாம். சரி நான் அக்கா கிட்ட சொல்லிட்டு போயிடுறேம்மா. சரிம்மா போயிட்டு வரம்மா. அம்மா கிட்ட இப்போ ஏதாவது மாற்றம் இருக்கா? டாக்டர் என்ன சொல்றாங்க? என்ன சொல்றது, எந்த மாற்றமும் இல்ல. 23 வருஷமா இப்படிதான் படுத்துட்டு இருக்காங்க. மருந்து வாங்கவே மாசம் 3000 தேவைப்படுது. தங்கச்சியோட படிப்பு, வீட்டு வாடகை எல்லாத்தையும் நான் தானே பார்த்தாகணும். கூட ஒருத்தி இருந்தா, அவ ஒருத்தனை பார்த்த உடனே அவன் கூடயே போயிட்டா. அவன் நல்லபடியா வாழ்ந்தா சந்தோஷம்தான். நான் இங்க வந்து கொஞ்சம் வருஷம் தான் ஆகுது, இருந்தாலும் எனக்கு எல்லாருமே தெரியும். உங்க அம்மாவோட இந்த நிலைமை காரணம் உண்மையிலே உங்க அப்பா தானே. சாரி, பர்சனல்லாம் விட்டுருங்க. ஏய் இதுல என்ன இருக்கு? யாருக்கிட்டையாச்சும் சொன்னா கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கும்ல. அப்பா ரொம்ப கோவக்காரரா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்பாவும் அம்மாவும் நானும் என் தங்கச்சிங்களும். என்னமோ இன்னைக்கு நல்ல வெயில், மழை பெய்யாம இருந்தா நல்லா இருக்கும். அண்ணா அந்த மீனை ஃப்ரை பண்ண முடியுமா? முடியாதுடா, கல்யாணம் பண்ணி அனுப்பலாம். நல்லா கேக்குறான் பாரு கேள்வி. இதுக்கெல்லாம் நீ எதுக்கு பதில் சொல்றா? குழம்பு வைக்கிறதான்னு கேக்குறான். மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா. இந்த ஆள் எங்கே போனார்னே தெரியலையே. ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? நாச்சிமுத்தும் எங்கே போனான்னு தெரியலையே. அம்மா, அட என்னம்மா எழுஞ்சிட்டிங்களா? இல்லைம்மா, இன்னும் தூங்குறாங்க. அப்பாவும் சித்தப்பாவும் வரலையாம்மா? அவங்க இப்போ வந்துடுவாங்க. நீ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடியாக. என்ன அங்கிள் வரும்போது அவர் கூட போகணும்ல. நீ சீக்கிரமா போய் பல் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துடு. என்ன அதுக்குள்ள நான் டிஃபன் செஞ்சு வைக்கிறேன், நீ போ. மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா உதடு தேனம்மா உது ராகம். காலையில ஆரம்பிச்சிட்டான் மீனம்மா தேனம்மான்னுட்டு. காலங்காத்தால வரவேற்க தொடப்பத்தோட நிக்கிற செத்துடுவேன். வாங்க வாங்க வாங்க. என்ன ஸ்கூலுக்கு டைம் ஆகலையா? ஆ, கிளம்பிட்டே இருக்கோம். போய் சீக்கிரமா கிளம்புங்க. இதுகளுக்கெல்லாம் செல்லம் கொடுத்து நீ தான் கெடுக்குற. என்னாச்சுண்ணா? மழை அதிகமா வரும்னு நினைக்கிறேன். நீ வீட்டுக்கு போய் தார்பாயும் தொப்பையும் எடுத்துட்டு வா. ஆ, சரிங்கண்ணா. அக்கா 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 எங்க போயிருப்பாங்க? வீட்டில் யாரும் இல்லையே. மீன் கிடைச்சது. அந்த தார்பாயும் தொப்பி எடுங்க. அது வாசலுக்கு பின்னாடி தான் இருக்கு. அப்படியா? சரி. ஒரு மீன் போட்டு ரெண்டு மீன் கிடைச்சது. குழந்தைகளே என்ன விளையாடுறீங்களா? விளையாடுங்க. அப்பா கிட்ட இந்த கோவம், அம்மா கிட்ட எந்த பாசமும் காட்டாதனால கொஞ்சம் கொஞ்சமா அம்மா நாச்சிமுத்து அங்கிளோட வலையில விழுந்துட்டாங்க. ஆக்சுவலாக எங்கள் ஊரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. இப்போ தானே முத முறையாக வெளியில் வந்திருக்கேன். அப்போ நீங்கள் அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல? என்னோட அம்மாவுக்கும் ஒரு துணையாக இருந்திருக்கும். நீங்களும் எங்கே வேணாலும் தைரியமாக போகலாம். சரிதான், போயிட்டு வந்துடுறோம்மா. ம், சரிங்க. அதோ நம்ம ராகவன் மாஸ்டர் வராரு. யாருடி வா? உங்ககிட்ட தானே கேட்டா யாருன்னு. வெளியூர்காரர்கள் இங்க வந்து ஆட்டம் போடாதீங்க. நிறுத்துங்க. கட்டின பொண்டாட்டியோட முதுக உடைச்சி குழந்தைங்கள்லாம் விட்டு பல வருஷம் முன்னாடி போனவங்க தானே நீங்க. இப்ப என்னமோ பெருசா கேட்க வந்திருக்காரு அப்பான்ற திமிரா? அதெல்லாம் 20 வருஷம் முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அது இல்ல கார்டியன் நினைச்சீங்கன்னா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. உங்களை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. என்னடா பாக்குற? எழுதுறான். விடுங்கண்ணே, தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க. எங்களுக்கு கொஞ்சமாவது நிம்மதியை கொடுங்க. என்னடி பேசிக்கிட்டே இருக்க? அவ்வளவுதான், இவன் நான் கல்யாணம் முடிக்க போறவன். வாங்க. போன மாசத்து அக்கவுண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஃபைல காணோம். ஷியாம் லீவ் போட்டிருக்கார்ல சார், கொஞ்சம் வர்க் பெண்டிங்ல இருக்கு. நாளைக்கு தரட்டுமா சார்? பரவாயில்ல, சாட்டர்டே கிடைச்சாலும் பரவாயில்ல. திங்கக்கிழமை ஆடிட்டிங் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? ம், சரி சார். அண்ணா, இந்த தளிர் ஃபைனான்ஸ் எங்க இருக்குண்ணா? அந்த பக்கம் இருக்கு. தேங்க்ஸ் பா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், சரத் சாரா? ஆமா, அலெக்ஸ் சார் என்கிட்ட சொன்னாரு. நான் ஷியாம், இவங்க நிலா, இங்க அக்கௌண்டண்டா இருக்காங்க. ஒரு அர்ஜென்ட் வேலையா சாரும் அவங்க பொண்ணும் வெளியூர் போயிருக்காங்க. ஓ, ஏதோ ஒரு முக்கியமான வேலைன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் வருவாங்க. எனக்கு தெரியும், சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஹோட்டல்ல உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரூம் நம்பர் 162. நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க சார். மற்றது அப்புறம் பேசிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ். வெல்கம் சார். ஷியாம் ரூம் புக் பண்ணியிருந்தாருல்ல? ஆ, மேலே 162ல இருக்காரு. சரி, ஓகே. சார். அப்புறம் சொல்லுங்க, எப்ப லேண்ட் ஆனீங்க? இது இப்பதான் வந்தேன். நீங்க அர்ஜென்ட்டா ட்ரிவாண்ட்ரம் போனதா சொன்னாங்க, அப்புறமா கால் பண்ணலாம்னு நினைச்சேன். ஓ சரி, அட்மிஷன் என்னாச்சு? என்ன ஆகுறது, எல்லாம் பழைய மாதிரி தான். ஒவ்வொரு காலேஜா கண்டுபிடிப்பாரு, அப்புறம் காலேஜ்ல என்ன குத்தம் இருக்குன்னு கண்டுபிடிப்பாரு, காலேஜ் நல்லா இல்ல, ஹாஸ்டல்ல சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நான் வீட்ல இருந்து வெளிய போனா டாடிக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி, இப்போ எங்க இருக்கீங்க? இதோ வந்துகிட்டே இருக்கோம். ஸ்பீக்கர்ல போடுமா? ஆ, டாடிக்கு கொடுக்கிறேன். ஹலோ சரத். ஹலோ சார். எப்ப வந்த? நான் இப்பதான் சார் வந்தேன். ஆபீஸ்ல இருந்து ஷாம் கூப்பிட்டு இருந்தான். நீ இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்க, நாளைக்கு ஜாயின் பண்ணா போதும். நாங்க வந்துட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். ம், ஓகே ஓகே. ஆ ஓகே 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 சார். அலெக்ஸ் சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு, நாளைக்கு நான் ஜாயின் பண்ணணும். இனிமே ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு, புஷ்பகிரிக்கு போகணும், அந்த ஆளையும் பார்க்கணும். எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் உள்ளே இருக்கட்டும், அப்பதான் இவனுக்கு எல்லாம் புத்தி வரும். என்னடா பார்த்து மிரட்டுறியா? வாங்குறதெல்லாம் போதாதா? நீ பயப்பட வேண்டாமா, இனிமே இவனால உனக்கு எந்த தொல்லையும் இருக்காது. அதுக்கு தேவையானதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவனோட மூஞ்ச பார்த்தாலே தெரியல ஃப்ராடுன்னு. அப்புறம் என்ன தைரியத்துல நீ இந்த ஆள் கூட வந்த? என்னை ஏமாத்தினா சார். என்னோட வேலை போனதுக்கு அப்புறம் எனக்கு புது வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்தான் சார். சார், சாப்பிட ஏதாவது வேணுமா? வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீ வா. எங்க இன்டர்வியூ இன்டர்வியூன்னு சொன்னீங்க, ஆனா இங்க யாரையுமே காணுமே. இன்டர்வியூலாம் தேவையே இல்ல, டவுன்ல ஒரு பெரிய கடையில உனக்கு வேலை ஏற்பாடு பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நாம அங்க போயிடலாம். அப்புறம் எதுக்கு நம்ம இங்கே வந்தோம்? அண்ணன் ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் மட்டும்தானே உங்களுக்கு துணையா இருந்தேன். உங்களோட படிப்பு, உடம்பு சரியில்லாம இருக்கிற உங்க அம்மாவோட மருந்து மாத்திரை, இதுக்கெல்லாம் நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு தெரியும்ல. பலனை எதிர்பார்க்காம நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. நான் சொல்றபடி கேட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. எங்க குடும்பத்தை நாசம் பண்ணது நீங்க தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம தான் உங்க கூட சொன்ன. நீ இனிமே எதுக்கும் கவலைப்பட வேண்டாமா. இதுக்கப்புறம் இவனோட எந்த தொல்லையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. உன்னோட அப்பா அக்கா அக்கா நான் தான் முத்து. யாருமா அது? நாச்சியார் அங்கிள்மா. நீங்க தூங்குங்க. என்ன பண்ணிட்டு இருக்கோ தெரியல. என்ன பண்றது? கதவை திறடி. உடைச்சிட்டு உள்ள வரவா இல்ல திறக்கிறியா? கதவை திறடி. ஏண்டி கதவை திறக்க இவ்வளவு நேரம்? எருமை தூங்குற மாதிரி தூங்குறது. உழைச்சு கொட்ட நாற்கல்ல உனக்கு என்ன? விடு, அழுது என்ன பிரயோஜனம்? இது யாரு? இந்த சார் தான் என்ன காப்பாத்தினாரு. என் பேரு ஷரத். இங்க ஃபைனான்ஸ் கம்பெனில நான் ஜாயின் பண்ணிருக்கேன். என் ஊர் கொடைக்கானல். நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஜீப்ல தான் வேலை செய்யறேன். பேர் மணி. அப்புறம் உங்க ஃபேமிலிலாம்? ஃபேமிலியா எல்லாம் இவ தான். இந்த ஊரும் ஊருக்காரங்களும் 26 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல அனாதை ஆயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன யாரும் தேடி வரல. இப்ப எல்லாமே அசோகன் தான். அப்புறம் இவளோட ஊருக்காரங்க. நீங்க இருங்க, நான் கூட்டிட்டு போறேன். இல்ல பரவாயில்ல, நான் இங்க ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கேன். நீங்க கேரி ஆன் பண்ணுங்க. வாங்க சார், போற வழி தானே, நான் விட்டுறேன். நல்ல நேரத்துல வந்திருக்காரு, இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். ஹலோ சார், சொல்லுங்க. இன்னைக்கு தேதியில இருக்கிற அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீ வீட்டுக்கு வந்துரு. மொத்த கணக்கையும் இன்னைக்கு பார்க்கணும். ஓகே சார். நிலா, சரத் சார், உங்களை தான் பார்க்கலான்னு வந்தேன். என்ன சார்? ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். எனக்கு ஒரு வீடு உங்க ஊர்ல ரெடி பண்ண முடியுமா? அதுக்கு என்ன சார், நான் ரெடி பண்ணி தரேன். அஞ்சலியோட வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு இப்போ சும்மா தான் இருக்கு. நான் ட்ரை பண்றேன். சரிங்க. சரி. எவ்வளோ? 20 ரூபாங்க. சரத், இன்னைக்கு நீ வராம இருந்திருந்தா நானே அங்க வந்திருப்பேன். ஏண்டி, உன்னை விட வயசுல எனக்கு எவ்வளவு பெரியவன். என்ன அண்ணன் கூப்பிடலாம்ல? ஓ, நீ பெரிய மனுஷன், உன் அண்ணன் கூப்பிடணுமா? ஆமா, அதுவும் சரிதான். நீ எங்க ஊர்ல இருக்கும்போது உன்னை நான் ஊரெல்லாம் தூக்கிட்டு சுத்துவேன். அந்த மரியாதைக்காவது அண்ணன் கூப்பிட்டேன். ஓ சரி சரி, நீ சொல்ற மாதிரி நான் கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்றேன். அடி அப்பாங்க, நான் கிளம்பணும் வேற. இருடா, ரொம்ப தான் பிஸி. இவரு டாடி உள்ளதா இருக்காரு. முதல்ல அவரை கூப்பிடுமா? 7:30 மணிக்கு நான் ஜீப்பை மிஸ் பண்ணா அப்புறம் என் ஊருக்கு நடந்து தான் போகணும். டாடி உன்னைங்க தங்க சொன்னார்ல, ஏன் வேணான்னு? நீ என்னைக்குமே மாற மாட்ட போல. இப்படிதான் இருக்க போறியா எப்பவுமே? ஓ ஆமா ஆமா, இவர் பெரிய தலை அஜித் ஆயிட்டாரு. வாடா உள்ள. வர அப்பா. நீ சரியாதான் சொன்ன. இவளோட வெகுளித்தனம் இன்னும் மாறாம அப்படியே இருக்கு. சரத்து அப்படியே போயிடுவான், நான் மட்டும்தான் இருப்பேன். உட்காரு. அப்புறம் நான் ஒரு இடம் பாக்குறதுக்காக போயிருந்தேன், அதனாலதான் ஆபீஸ்க்கு வரல. சரி, என்னாச்சு? சரிபட்டு வரல, அங்க தண்ணியே இல்ல, அதான் வேண்டான்னு சொல்லிட்டேன். நீ போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா போ. அவ இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அவ இன்னும் குழந்தையாவே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் உன் அம்மா நல்லா இருக்காங்கல்ல? சௌக்கியம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஊரை விட்டு வரும்போது நீ ரொம்ப சின்ன பையனாக இருந்த. உன் அம்மா உன்னை வளர்க்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அம்மாவையும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல? நான் ஏற்கனவே கூப்பிட்டு பார்த்தேன், ஆனால் ஊரை விட்டு வர்றதுக்கு மனசு இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுவும் சரிதான், நல்ல இடம், எப்படி வரத்தோணும். ஆனால் என் ஒய்ஃபுக்கு அந்த கிளைமேட் பிடிக்கலன்னு தான் நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். அன்னைக்கு நாங்க வரும்போது ஏற்பட்ட அந்த விபத்துனால என்னைய என் பொண்ணைய அனாதையாக்கிட்டு அவ போயிட்டா. அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மகளை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். இனி அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என்னோட கடமை முடிஞ்சது. ஆஹா, என்ன அனுப்பிட்டு ஜாலியா இருக்கலாம்னு பாக்குறீங்களா? இன்னும் டைம் இருக்குல்ல, யோசிக்கலாம்பா. எல்லா பொண்ணுங்களும் இப்படிதாமா பேசுவீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஷரத் கொண்டு வந்திருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. உனக்கு அவ ஹெல்ப் பண்ணுவா. எனக்கு தலைவலிக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீ அவனுக்கு சாப்பிட ஏதாவது கூடுமா? சூட தோசை இருக்கு, எடுத்துட்டு வரவா? என் தாய போய் லேப்டாப் எடுத்துட்டு வாமா, இதை முடிச்சாதான் நான் வீட்டுக்கு போக முடியும். போணுமா? இங்கே இருக்கலாமே. நான் கிளம்பணுமா, போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. தோசை வேணுமா, லேப்டாப் வேணுமா? ஏ லூசு, போய் லேப்டாப் எடுத்துட்டு வா. இன்னைக்கு குளிர் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு இல்லையாப்பா? ஆமா ஃபாதர். வணக்கம் ஃபாதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு லேட்டா வந்திருக்கீங்க. ஆமா, வயசாயிடுச்சுல்ல. அதுவும் சரிதான். அது டே ராகவா நில்லு, நான் உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன். என்ன விஷயம்? ஏண்டா நீ எதுக்கு தேவையில்லாம அந்த பசங்களை அடிச்ச? அடிச்சதுதான் உங்க பிரச்சனையா? நான் அவளை அடிப்பேன், கொல்லுவேன், அது ஏன் விருப்பம் ஃபாதர். இனிமே அது நடக்காது. டேய், பல வருஷங்களுக்கு முன்னால நீ அவங்கள தூக்கி எரிஞ்சிட்டு போனவன் தானடா. ஏண்டா அந்த குடும்பம் எப்படி வாழ்ந்துச்சுன்னு நீ ஒரு தடவையாவது யோசிச்சு பார்த்திருக்கியாடா? அப்ப என்கிற அதிகாரத்தை மட்டும் காட்ட வந்துட்டான். டேய், அந்த குழந்தைங்களையாவது நீ கொஞ்சம் வாழ விடலாம்ல. இத பாரு, உன் பொண்ணு தான் இந்த ஊருக்கு எஸ்ஐயா வந்திருக்கா. இனிமே நீ இந்த மாதிரி பண்ணனா அவளே உன்னை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டுடுவா. ஆனா அதோட மானக்கேடு உனக்கு இல்ல, அவளுக்கு தான். அத நீ மறந்துடாத. அந்த அவமானத்தை எல்லாம் அவ தாங்கிக்குவா. நீங்க ஆளுங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புற வழியை பாருங்க. உங்க அறிவுரை எனக்கெல்லாம் தேவையில்லை. ஓஹோ, நான் பாத்துக்கிறேன். உன்னையெல்லாம் எந்த ஜென்மத்திலையும் திருத்த முடியாதுடா. ஃபாதர், மீட்டிங் 10 மணிக்கு. டேய், இதுக்கு எல்லாத்துக்கும் காலம் ஒரு நாள் கண்டிப்பா பதில் சொல்லுண்டா. அன்னைக்கு நீ அழும்போது வர்றது கண்ணீரா இருக்காது, உன்னோட சூடான ரத்தமா தான் இருக்கும். டேய், கூடி போட வாங்க ஃபாதர். கர்த்தரே இவனை மன்னியும். அண்ணா, நான் கிளம்புறேன். சரி, நாளைக்கு சீக்கிரமா வந்துருமா? சரிங்க அண்ணா. புஷ்பகிரி புஷ்பகிரி புஷ்பகிரி. ஏறுங்க ஏறுங்க. புஷ்பகிரி 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 புஷ்பகிரி, வாங்க ஏறுங்க. அண்ணா வண்டி எடுங்கண்ணா. என்னடா பசங்களா இதெல்லாம், ஒரு வேகமே இல்லையே. நல்லா சுறுசுறுப்பா விளையாடுங்கப்பா. என்ன பார்த்தா நீங்க வரீங்களா? ஒரு 10 நிமிஷம் ஆடலாம் வாங்க. நான் விளையாடின விளையாட்டையெல்லாம் உங்களால ஜென்மத்துக்கும் விளையாடவே முடியாது. அதெல்லாம் உங்க நினைப்பு தான் ஃபாதர். என்னப்பா ஆட்டம் ஆடுறீங்க? சே, நல்லா ஆடிட்டு இருந்தேன். கோச், என்னாச்சு? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட இந்த கத்தி உன் கழுத்துல பட்டிருக்கும். ஃபாதர், இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். என்ன விஷயம்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. கலரி சண்டையெல்லாம் அவர் சின்ன வயசுலயே கத்திருக்காரு. அதுவும் இல்லாம ஏதோ ஒரு பெரிய குரு கிட்ட சிலம்பம், கத்தி சண்டை எல்லாத்தையும் கத்திருக்காரு. எந்த காட்டு மிருகத்தையும் பிடிக்கிற சரியான வேட்டைக்காரன். இருந்தாலும் உங்ககிட்ட ஏன் இவ்வளவு கோபம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. நானும் அவரோட பொண்ணு ஃப்ரெண்டாக இருக்கிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அதான் ஒரு வேளை இன்னும் கோபமாக இருக்காரோ என்னவோ. அவன் பொண்ணை நினச்சாதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்தே அந்த குடும்பத்தையே அவள் தான் கஷ்டப்பட்டு பார்த்துட்ருக்கா. 1960ல் சுருளியிலிருந்து பல பேர் இங்கே வந்து குடியேறினாங்க. மெர்லினுக்கு 1 வயசு இருக்கும்போது அவங்க அப்பாவும் அம்மாவும் இங்கே வந்து குடியேறினாங்க. அன்னைக்கு இது ஒரு பெரிய காடு. பார்த்த இடத்துல அவங்க விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்கள மாதிரியே பல பேர் இந்த ஊரை விட்டு போகாமல் இருந்தபோது அன்னைக்கு எஸ்பியாக இருந்த அப்துல் காதரும் போலீஸ்காரங்களும் ஃபாரஸ்ட்காரங்களும் ஒன்றா சேர்ந்து இந்த ஊரில் பெரிய பிரச்சனையை பண்ணாங்க. அன்னைக்கு அடி வாங்கியும் துப்பாக்கி சூட்லேயும் நிறைய பேர் இறந்தாங்க. துப்பாக்கி சூட்டில் மெர்லினோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு இங்கே இருந்த ஃபாதர் தாமஸ் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. ஃபாதர் தாமஸ் தான் மெர்லினை படிக்க வச்சார். அவள் 12th படிக்கும்போது தான் ராகவன் கூட அவளுக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அது கடைசியில் கல்யாணத்தில் போய் முடிஞ்சது. அன்னைக்கு ராகவன் ரொம்ப நல்லவன். அவங்களோட குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் எப்போவோ அதில் விரிசல் ஏற்பட ஆரம்பிச்சிது. ராகவன் மெர்லினை கொல்ல ட்ரை பண்ணான். குழந்தைங்கள அனாதையாக்கிட்டு ஊரை விட்டே போயிட்டான். அப்புறம் 20 வருஷம் கழித்து திரும்பி வந்துதா இந்த பஞ்சமி கூட வாழ்ந்துட்டு இருக்கான். எது எப்படியோ, இங்கே பாரு, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. கர்த்தரே, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க தான் சார்ஜ் எடுத்துனே வந்தேங்கா. ஏங்கா அழறீங்க? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் போலீஸ் ஆயிட்டேன்ல. இனிமே நம்ம கஷ்டம் எல்லாம் நல்லபடியா தீர்ந்துடும். நீ போகும்போது நம்ம சர்ச்சில் ஃபாதரை பார்த்துட்டு போ. ஃபாதர் சொன்னனால தான் இந்த ஊர்லயே எனக்கு சார்ஜ் கிடைச்சது. அக்கா, நீங்க ட்ரிசாவை பாத்தீங்களா? ஒரு டைம் டவுன்ல பார்த்தேன். கூட அவ குழந்தையும் இருந்தது. அவங்க மாமியாரும் கூட இருந்தாங்க. என்னால ஒண்ணுமே பேச முடியல. அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அப்பா பார்த்தேன். ஒரு வாட்டி ஜங்ஷன்ல பிரச்சனை பண்ணாரு. ஷரத்தை வேற தேவையில்லாம அடிச்சிட்டாரு. என்ன வேணாலும் செய்யட்டும், ஆனா அவரு பாவம். போலீஸ்காரி இங்க வந்துட்டாளா? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் ஃபாதர். ஏன் ஆசீர்வாதம் இல்ல, எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் தான் உனக்கு. உங்களை பத்தி தான் ஃபாதர் இப்போ நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்படியா? இந்த வேஷத்துல பாக்கும்போது நீ அழகா தான் இருக்க. இனிமே இந்த ஊர்ல எந்த பிரச்சனையும் வராம நீ தான் பாத்துக்கணும். மெர்லின், உனக்கு இப்ப எப்படி இருக்கு? 23 வருஷமா இல்லாத மாற்றம் இனிமேதான் வரப்போகுதா? நீ எதுக்கும் கவலைப்படாத. கடவுள் இந்த குழந்தைங்களோட பிரார்த்தனையை கேட்காம இருக்க மாட்டாரு. எனக்கு இனிமே எழுந்துக்க வேண்டாம் ஃபாதர். நான் சீக்கிரமே போய் சேர்ந்துட்டாவே எனக்கு போதும். உன்னை விட நிறைய வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. விசுவாசமா இருக்கிறவங்களை கடவுள் என்னைக்குமே பரிசோதனை பண்ணுவாரு. மெர்லின், உன்னோட எல்லா கஷ்டத்தையும் நீ கடவுள்கிட்ட சொல்லு. அவர் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவார். சரிங்க ஃபாதர். போலாம். ஹலோ, தாலிர் ஃபினான்ஸ் சார், நான் தான் சேரா. என்ன மேடம் இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்கீங்க? சும்மா இருக்கும்போது கூப்பிடலான்னு தோணுச்சு. அப்படியா? ஆனால் எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் உனக்கு நேரமே இல்லை. வீட்டில் வந்து உட்கார்றதுக்கு கூட டைமே இல்லை. இங்கே பாரு, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஃப்ரீ ஆகிட்டு நானே கூப்பிட்றேண்ணே. வைக்க போறியா? இங்கே கஸ்டமர் இருக்காங்க. சரி சரி, ஓகே. அன்னைக்கு நான் பார்த்த போட்டோ, அதுல இருக்கிற அவ நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. ஒரு டீ போடு. டேய் பாபு, ஒரு டீ போடு. ஆ சாப்பிட ஏதாவது வேணுமா? சூடா பஜ்ஜி இருக்கு. வேண்டாம். ஆமா, எந்த ஊர் உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நான் வெளியூர்ல இருந்து வரேன். ஓ, என்ன ஏதாவது வேலை தேடி இங்க வந்தீங்களா? ம், இங்க தங்க வாடகைக்கு ஏதாவது வீடு கிடைக்குமா? இருக்கு, ஆனா வாடகை கொஞ்சம் அதிகம். மாசம் 50 ரூபா கேட்பாங்க. ஓகேவா பாபு? இவர் வெளியூர்ல இருந்து வேலை தேடிங்க வந்திருக்காரு. நமக்கு ஆத்தோரமா ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டை இவரு காமிச்சிரு. இப்போதைக்கு அந்த வீட்டுல தங்கிக்குங்க. உங்க வேலை விஷயத்த நான் பாத்துக்கிறேன். சரி. மழையாக வெயிலாக காற்றின் குளிராக மாறுமே காலம். இரவெல்லாம் மாய, பகலெல்லாம் போக, சுகமான வாழ்க்கை எந்தன் முன்னே. மழையாக வெயிலாக காற்றின் குளிராக மாறுமே காலம். அருகில் அருகில் நான் ஒரு சொர்க்கம் கண்டேன். இங்கே மனதுக்குள் மகிழ்ந்தேனே. வாழ்வெல்லாம் சுகம் தேட இங்கு பார்த்தேன் நானே. புது சொர்க்கம் தானே. அருகில் அருகில் நான் ஒரு சொர்க்கம் கண்டேன். இங்கே மனதுக்குள் மகிழ்ந்தேனே. வாழ்வெல்லாம் சுகம் தேட இங்கு பார்த்தேன் நானே. புது சொர்க்கம் தானே. மாயாஜாலம், இந்த வாழ்வே மாயோ. விதியின் வழிகளில் தானே பயணம், பெரும் பயணம். மாயாஜாலம், இந்த வாழ்வே மாயோ. விதியின் வழிகளில் தானே பயணம், பெரும் பயணம். மௌனம் வேடிந்து நான் பேச, மொழியில்லா பாஷைதான் ஆசை. மனதுக்குள் மெல்ல பொங்குதே காதல். இனியொரு வாழ்க்கை பயணம் தொடங்க. மழையாக வெயிலாக காற்றின் குளிராக மாறுமே காலம். இரவெல்லாம் மாய, பகலெல்லாம் போக, சுகமான வாழ்க்கை எந்தன் முன்னே. மாயாஜாலம், இந்த வாழ்வே மாயோ. விதியின் வழிகளில் தானே பயணம், பெரும் பயணம். மாயாஜாலம், இந்த வாழ்வே மாயோ. விதியின் வழிகளில் தானே பயணம், பெரும் பயணம். இன்னைக்கு எங்க ஊர்ல பண்டிகை ஆரம்பிக்குது. இன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் நிறைவேறும். நான் வருவேன், கடவுளை பார்க்கறதுக்காக இல்லை. என்னோட ஆசையே நீதான். திருவிழா சமயத்துல என் வீட்டில் தான் நான் இருப்பேன். நீ கண்டிப்பாங்க வரணும், நான் காத்துட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, யாராவது பார்த்துட்டா? நீவா உட்காரு, பயப்படாத. மோல நம்ம இனத்துக்கே களங்கத்தை உண்டு பண்ணிட்டியே. டேய் பிடிங்கடா அவனை. ஐயோ வேண்டாம், ஒண்ணும் செய்யாதீங்க. ஐயோ அவரை விட்டுருங்க, அடிக்காதீங்க. அவளேதான். ஸ்டாப். டேய் நில்டா, நில்லு. என்னப்பா என்னாச்சு? என்னப்பா என்னாச்சு? யார் அவங்கெல்லாம்? தெரியலண்ணே. ஐயோ ரத்தம் வருதே. இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை. உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா? இல்லண்ணே. 25 ரூபா கணக்குல எழுதிக்கோங்க. எங்க எழுதுறது? எழுதி எழுதிதான் இந்த நிலைமையில இருக்கேன். நாக்கா ரொம்ப கோவமா இருக்கீங்க போல. போடா, கேக்க வந்துட்டான் பெரிய வண்ணாட்டம். பணம் கிடைக்கலன்னா நான் என்னட்ட பண்ணுவேன்? தேவையில்லாம எதுக்கு காலங்காத்தால அவகிட்ட போய் திட்டு வாங்குற? அதுவும் கரெக்ட் தான். சரி ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போடுங்க. சக்கரை வேணுமா வேண்டாமா? வேண்டாம். என்னமோ தெரியல, கொஞ்ச நாளாவே இந்த ஊர் பசங்க எல்லாமே ஒரு தினுசாதான் சுத்திட்டு இருக்கானுங்க. அது காரணம் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன காரணம்? லவ் தான், வேற என்ன. அண்ணா டைம் என்னாச்சு? டைம் 4:30. அப்போ ஒரு பருப்பு வடை கொடுங்க. நீ 4:30 மணிக்கு தான் பருப்பு வடை சாப்பிடுவியா? பேப்பர்ல என்னடா செய்தி சொல்லு? சொல்ற மாதிரி எந்த செய்தியும் இல்ல. ஆமா, காலையில நீ பேப்பர் படிக்கலையா? இல்ல. இந்த அப்படி வட. ஆமா, காலையில இங்க பிரச்சனை நடந்துச்சா? என்ன விஷயம் தெரியுமா? இங்க என்னத்தனன்னு சொல்றது, அந்த பையன் மேல யாருக்கு எந்த அளவுக்கு கோவம்னா தெரிய மாட்டேங்குது. ஆமாண்டா, அதான் எனக்கும் புரியல. என்னதான் இருந்தாலும் தமிழ் சினிமால ஒரு ஃபைட் சீன் பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்ன அடி, என்ன ஃபைட்டு, என்ன குத்து, துப்பாக்கி வேற. துப்பாக்கியா? ஓஹோ, துப்பாக்கி இல்லல்ல. புஷ்பகிரி வந்துருச்சு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. அவன் வந்திருக்கா? யாரு? யாருன்னு சொல்லுங்க. புஷ்பகிரி 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 புஷ்பகிரி, வாங்க வாங்க. புஷ்பகிரி 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 புஷ்பகிரி, ஏறுங்க. புஷ்பகிரி 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 புஷ்பகிரி. இந்த அண்ணா எங்கே போனார்னு தெரியலையே. புஷ்பகிரி 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 புஷ்பகிரி. என்ன வண்டியில் ஏறுறதுக்கு யாரையும் கிடைக்கலையா? இன்னைக்கு பெருசாக கூட்டம் இல்லைண்ணா. புஷ்பகிரி 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 புஷ்பகிரி. லாட்டரி டிக்கெட் வேணுமா? வாங்கிக்கங்க. வேண்டாம். லாட்டரி டிக்கெட் வேணுமா? லாட்டரி டிக்கெட் போங்க. வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க. அப்பா அம்மாடி எழுதுற. ஜோசே, என்ன இன்னைக்கு லோடு வரலையா? ஓ, மழை தான் காரணமா? சரி சரி சரி, மழை பெய்யணும்னு வேண்டிக்கிறீங்க, பெஞ்சா திட்டுறீங்க. இன்னைக்கு பெருசா மழை வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கு மழை பெய்யும் இல்லையாடா கேசவா? என்ன சேகர்ண்ண, பேத்தி படிப்பெல்லாம் முடிஞ்சா? வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். இன்னும் முடியல, எக்ஸாம் லீவ் விட்டுருக்காங்க. எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா, அதுவும் முடிஞ்சதுன்னா அவ டாக்டர் ஆயிடுவா இல்ல? இதை நமக்கு கொண்டாடியே ஆகணும். அவ டாக்டர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கண் ஆபரேஷனே பண்ணிக்க போறேன். ஆனா அவ அதுக்கு ஒன்னும் மிருக டாக்டர் இல்லையானே. அப்பந்தாண்டா மிருகம் சாணியம் பிடிச்சவன். சாப்பிட என்ன வேணும்? ஒரு டீ. ஜெயிலில் இருந்து வந்திருக்கான். இப்போதான் இவன் மேட்டர்லாம் தெரிஞ்சுது. சிட்டியில் இருக்கிற அந்த பேங்க் மேனேஜரு அந்த பொண்ணு வீட்டு பக்கத்துலாம் தங்கியிருக்கான் இல்லை? ஐயோ, அது ஒரு அப்பாவி புள்ள. நீ தேவையில்லாமல் பிரச்சனை எல்லாம் பண்ணாத. என் மேலே ஒருத்தன் கையை வச்சுட்டு இந்த ஊரில் ஒருத்தன் நிம்மதியாக வாழ்ந்துட முடியாது. ஆம்பளைங்க இல்லாத வீட்டுல வந்து பிரச்சனை பண்றது ஒன்னும் அவ்வளவு பெரிய வீரம் இல்ல. என்னடா சொன்ன? என்கிட்ட பிரச்சனை பண்ணனு வை, கத்தி எடுத்து அப்படியே சொருகிரும். உனக்கு இதெல்லாம் தேவையா? புஷ்பகிரி 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 புஷ்பகிரி. அசோகன் வரலையாடா? அக்காவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. புஷ்பகிரி என்னாச்சு? என்ன சவுண்ட்? ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்ல, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கூப்பிடுங்க. ஓ, எங்களால இவ்வளவுதான் முடியும். போலீஸ்கார சக்தி எல்லாம் எங்க கிட்ட இல்ல. கிண்டல் பண்ணாதீங்க. முதல்ல சம்பளம் கிடைச்சது ரெண்டு பேரும் ஷாப்பிங் போனீங்கல்ல? எனக்கு ஒரு சட்டை வாங்கி தரதுக்கு யாருமே இல்லன்னு நினைக்கும் போதுதான். அதுக்கானால தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களே, டைம் வரும்போது எடுத்து தருவாங்க. அக்கா சரி சரி வாங்க போலாம். சும்மா இருடி. இன்னைக்கு குடிக்க வேற யாருக்கும் எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன குடி குடிக்கிறாங்க இவன்? யோ பெருசு, இன்னொரு பாட்டில் எடு. கையறா. டேய் முத்து, எப்படா வெளியில வந்த? டேய் கந்தா, ஒரு வகையில பார்த்தா இவன் உண்மையிலேயே அதிர்ஷ்டம் பண்ண வந்தான்டா. வீடும் இல்லை, குடும்பமும் இல்லை, ஜாலியா கிடைக்கிறத குடிச்சிட்டு சுத்தினா மட்டும் போதும் இல்லை. ஆமாம்மா, நீங்கள் சொன்னது உண்மைதான். ராகவன்னா இப்போ வீட்டில் இல்லை, பொண்டாட்டி வேற படுத்த படுக்க யோகந்தான். உன்னை சொந்த தம்பி மாதிரி தான்டா ராகவண்ண கூட வச்சிருந்தாரு. உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணியிருக்கேன். நீ எல்லாம் உருப்பிடுவியா? உனக்கெல்லாம் எனக்கு நல்ல சாவே வராதுரா. இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. இன்னைக்கு எனக்கு குடும்பம் இல்லை, குழந்தைங்க இல்லை. ஆனா அதெல்லாம் ஒரு காலத்துல எனக்கு இருந்துச்சுடா. அதையெல்லாம் நாசம் பண்ணது யாருன்னு இன்னைக்கு தாண்டா எனக்கு தெரியும். தெரிஞ்சும் நான் ஏன் உன்னை சும்மா விடுறேன் தெரியுமா? ஒரு காலத்துல உன்னை என் கூட பிறந்த தம்பியா நினைச்சேன், அதுக்காக மட்டும்தான். இத பாரு, இன்னொரு தடவை என் பசங்க முன்னாடி கைய வாங்கின கடைசி ஆஸ்தி கரைக்கிறதுக்கு உன்னோட ஒரு பிடி சாம்பல் கூட கிடைக்காது. என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? இல்ல, ஒன்னும் இல்ல. வேலைக்கு போயும் என்னால அங்க உட்காரவே முடியல, அதான் கிளம்பி வந்துட்டேன் உங்களை பார்க்க. நானும் உன்னை பார்க்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இத கொடுக்கிறதுக்காக தான் வந்தேன். ஐயோ, இது எதுக்கு? நான் சும்மா தமாஷுக்கு தான் சொன்னேன், எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம். இல்ல இல்ல, பரவாயில்ல. இனி ஷர்ட் வாங்கி தர யாரும் இல்லைன்னு நினைக்க வேணாம். அசோகனை தவிர வேற யாருமே என்கிட்ட இப்படி பாசம் காட்டினது இல்லை. இனிதான் நான் இருக்கல்ல. சரி கிளம்புற, ஒரு இடத்துக்கு அர்ஜென்ட்டா போகணும். சரி, யார் நீ? எதுக்காக இங்க வந்திருக்க? என்ன விட, உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. எதுக்கு என்ன நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு உன் பர்ஸ்ல பார்த்த போட்டோ யாரோடது சொல்லுடா, யாருது? அதான் நீங்க ஏமாத்திட்டு ஓடி போனீங்களே ஒரு பொம்பளை, அவங்களோட பையன் தானா? என் பர்ஸை பார்த்து அதிர்ச்சியில நீங்க உறைஞ்சப்பவே எனக்கு நல்லா தெரியும், நீங்க தான் என்னோட அப்பான்னு. நானும் உங்களோட ரத்தம் தான். நான் யாரையுமே குத்தம் சொல்லல. ஆனா என்னோட அம்மா, அவங்க உயிரோட இருக்காங்களா செத்தாங்களான்னு தேடி பாத்தீங்களா என்ன? அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன். வந்து பார்த்தா நீங்க ரொம்ப கொடூரமா, மூணு குழந்தைங்களையும் ஒரு அம்மாவையும் தவிக்க விட்டு போன ஒரு கொடூரன். என் வாழ்க்கையில நான் யாரை மன்னிச்சாலும் என் பொண்டாட்டியை மட்டும் மன்னிக்க மாட்டேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இருக்கும், எல்லாருமே அவங்கவுங்க தப்ப நியாயப்படுத்த தான் செய்வாங்க. என்னோட முடிவு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், அதுக்காகத்தான் நான் காத்திருக்கேன். உன் அம்மா கிட்ட நான் இறந்துட்டேன்னு சொல்லிட. இந்த ஒரு உதவி மட்டும் நீ எனக்காக செய்வேன்னு நம்புறேன். நீ என்ன நினைச்ச? வாழ்க்கை பூரா நான் ஜெயிலே இருப்பண்ணா. நீயும் உன் தங்கச்சிங்களும் வளர்ந்து பெருசு ஆகட்டும் தான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஆசையை உன் மனசுலயே வச்சுக்கோ. என் மனசுல இருக்கிற ஆசைய நிறைவேற்ற எனக்கு தெரியும். நீ தப்பா நினைச்சிட்ட. ஏதோ ஒரு சமயத்துல எங்க அம்மா உனக்கு படிக்க வச்சுட்டாங்க. அந்த மாதிரி நாங்களும் செய்வோம்னு நீ நினைக்க வேணாம். நான் ஆசைப்பட்டதை இது வரைக்கும் நான் அடையாம இருந்ததே இல்ல. உன்னோட இந்த ஆசை கண்டிப்பா நடக்காது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நடக்காது. உன்னையும் உன் தங்கச்சிங்களையும் நான் சும்மா விட மாட்டேன். இத நல்லா ஞாபகம் வச்சுக்க. நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷன்லாம் கிடச்சிருச்சு, ஆனால் இதில் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லையே. சரி, நீங்கள் மறுபடியும் அதை அனுப்பிச்சு வைங்க. ஏண்டா சார், நான் பம்பரில் உட்காந்துட்டு இருப்பேன். ஆனால் நான் தெரியாமல் உட்காந்துட்டேன் சார். நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஓகே, ஆ இருங்க, நான் கூப்பிட்றேன். நான் அப்புறம் பேசுகிறேன் சார். இருங்க சார், என்னாச்சு? Hey, stop! Hey, Nilra! Hey! Hey, stop! Hey! Hey! Hey, stop! சொல்றா, நான் கேட்ட யாரா ஒன்னு அனுப்பிச்சாங்க? நான் சொல்றேன், அது அலெக்ஸ். இனிமே அவன் இந்த சிட்டிலேயே இருக்கக்கூடாது. என் பொண்ணுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் அவனை நான் இங்க வரவழைச்சேன். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். சொன்னது புரிஞ்சதுல? ஓகே சார், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். இது அட்வான்ஸ். சரி, மேட்ரை முடிச்சதுக்கு அப்புறம் மேதி உங்க கைக்கு வரும். நீங்க போங்க. ஓகே சார். எங்க சார் போனீங்க? எம்பி தேடிட்டு இருக்காரு. சார் எங்க இருக்காரு? உள்ளதான் இருக்காரு. சார், நான் உன்னதான் தேடிட்டு இருந்தா. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தா? அதான் என்ன கொல்ல அனுப்பிச்சிங்களா? அவங்கிட்ட இருந்து தப்பிச்சுதான் இங்க வந்து நிக்கிறேன். கொல்ல வந்தாங்களா? யாரு? யாரு யாரு சொல்லு. உன்னை கொல்ற அளவுக்கு உனக்கு யாரு எதிரிங்க இருக்காங்க? நம்ம உடனே இதை போலீஸுக்கு தெரியப்படுத்தலாம். உனக்கு உனக்கு ஒன்றும் அடிபடலையே? இல்லை, ஏன் நீ கொஞ்சம் பொறுமையாரு, நாம் விசாரிக்கலாம். நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ம் ம் போ. ஓ பணமும் போச்சு, மாட்டவும் செஞ்சிட்டோம். என்ன அவர் எதுக்காக கொலை பண்ணணும்? என்ன காரணமா இருக்கும்? அலெக்ஸ் சார் தான் காரணம்னு அவனுங்க சொன்னானுங்க. ஆனா இவரு எதுக்காக என்ன கொலை பண்ணணும்? சரத் சார், என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்கீங்க. நீ என்ன எப்படி பாக்குற அது என்ன உனக்கு தெரியாதா? நீனா எனக்கு உயிர். மத்தவங்களை விட உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயம் உங்க அப்பா தெரியுமா? தெரியுமே, நேரே வரும்போது டாடியும் உன்கிட்ட பேசுறேன்னு சொன்னாரு. என்னால உன்னை அப்படி பார்க்க முடியாது சரத். இங்க பாரு, உங்க அப்பா இதுவரை எனக்கு நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்காக நீ சொல்ற மாதிரி என்னால் நடந்துக்க முடியாது. ஏன்னா நான் உன்னை என் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். டேய், அவன் உயிரோட என் முன்னாடி வந்து நிக்கிறான்டா. என்ன நோண்டி நோண்டி கேள்வி கேட்கிறான். என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே ஆம்பளைன்னா சொன்ன வார்த்தைய காப்பாத்தணும். அவனை இந்த ஊர்ல இருந்து விரட்டுறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு பணம் கொடுத்தது. சொன்னீங்கன்னா அதை செய்யணும். அதை விட்டுட்டு அவன் கையால் அடி வாங்கிட்டு என்கிட்ட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. புரியுதா? என்னது? இத பாரு, ஷரத்தை எப்படியாவது கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல இருந்து நீங்க விரட்டி அணுங்க, அது போதும் எனக்கு. அதாவது என் பொண்ணு கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவன் இந்த ஊர்ல இருக்க கூடாது. நானா விரட்டி விட்டா என் பொண்ணுக்கு என் மேல சந்தேகம் வந்துடும்ல. டேய், எனக்கு என் பொண்ணோட எதிர்காலம் தாண்டா முக்கியம். சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. எல்லாம் கிராண்டா இருந்துச்சுல்ல. ஒருவேளை டாடி வருத்தப்படுவாரோ? ஆமா, டாடி கஷ்டப்படுவார்ல. என்னம் அது? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? யார்கிட்ட? யாரோடவா? அந்த ஷரத் கூடதான். அது டாடி, அது வந்து உனக்கு சரத் ரொம்ப பிடிக்குமா? ஆமா, ஆனா அது சரத்துக்கு தெரியாது. சரி, இத பத்தி நீ அவங்கிட்ட எதுவும் சொல்லாத. உனக்காக நானே இத பத்தி அவங்கிட்ட பேசுறேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் கடமை. நீ எந்த கதையும் சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் நான் I never expect from this you daddy. அம்மாடி, நான் வந்து நீ என்ன அம்மாடி. உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குனா அலெக்சாண்டர் கிட்ட உனக்காக நான் பேசுறேன். சின்ன வயசுல என் கையை பிடிச்சி நடந்த குழந்தைங்க, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவளோட ஜாதி, அவளோட பணம், அவங்க அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாருங்க. அவளுக்கு நிச்சயமா என்னோட நல்ல பையன் கிடைப்பான். நான் நாளைக்கு ஊருக்கு போறேன். நீங்க கவலைப்படாம இருங்க சார், எல்லாம் சரியாயிடும். அக்கா, நீங்க என்ன சாரெல்லாம் கூப்பிட வேண்டாம். நீங்க அப்படி கூப்பிட்டீங்கன்னா எனக்கு ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி தோணுது. உங்களுக்கு தெரியாத பல ரகசியங்கள், வருத்தங்கள்னு என் மனசுக்குள்ள நிறைய இருக்கு. ஆனா அது சரி வராது. சரி அக்கா, நான் கிளம்புறேன். ட்ரெஸ், பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணணும். சரி அக்கா, நானும் கிளம்புறேன். அலெக்சா கிட்ட கொஞ்சம் நான் பேசணும். அம்மா, நான் கிளம்புறேம்மா. பாவம் அந்த பையன். ஆமாம்மா. என்ன செல்லம், திரும்ப வந்துட்டியா? நீங்க இருந்து போயிடு. ஐயோ, நீங்க வேற உடம்பு சரியில்லாம இருக்கீங்க. நான் வேற ஏதாவது பேசி மனசை கஷ்டப்படுத்த விரும்பல. இவ்வளவு நாள் நான் உங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டேன்ல, அன்னைக்கு நான் எதை பத்தியும் கவலைப்பட்டதே கிடையாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வளர்ந்து வர 3 அல்போன்சா மாம்பழம் இருக்கேங்கிறது தான். என் குடும்பத்தையே நாசம் பண்ண வேண்டா நீ. 23 வருஷமா நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன்டா. உன் குழந்தை மாதிரி நீ பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால தானே. இதுக்கு மேல என்னால முடியாது. என் பசங்க கிட்ட எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் என் உயிர் போகும். ஓஹோ, நீ போடா. இனிமே என் ஜென்மத்துல உன்னை நான் பார்க்கவே கூடாது. ஏதோ பாழா போன நேரத்துல ஏதோ மேல எனக்கு தோண ஆசைனால என் வாழ்க்கைய போச்சு. இனி என்னால தாங்க முடியாது. என் பொண்ணு ஏதாவது பண்ண போட வெளியே. நான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன் மூத்த பொண்ணு இருக்கால, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ எனக்கு வேணும். எதுக்காக இங்க வந்த? டேய் முத்து, நீ திரும்ப வந்துட்டல, எதுக்கு இங்க வந்த? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இனிமே இந்த ஊர்லயே உன்னை பார்க்க கூடாது. டேய் தள்ளுறா, தள்ளி போவா. என்ன எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டு வச்சிருக்கீங்க? அம்மா 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 எந்திரிங்கம்மா, அம்மா அம்மா எந்திரிங்கம்மா, அம்மா. எல்லாமே என்னோட தப்பு தான், எனக்கு தெரியும். உன்னையும் நம்ம பசங்களையும் நல்லபடியா நான் பார்த்திருந்தேன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ராகவா, நான் பண்ண தப்ப நானே திருத்திட்டேன். டேய் நில்றா. டேய் ஜோசே, மெர்லின் ஆண்டியை கொண்டுட்டாடா. அட கடவுளே, விடக்கூடாதுரா. என்ன இப்படி பண்ணிட்டான்? என் குடும்பத்தை நாசம் பண்ணவன் நீ இப்ப அவளையும் கொன்னுட்டால. ஆமாண்டா, உன் குடும்பத்தை நாசம் பண்ணது நான் தான்டா. இந்த நாச்சியார் ஆசைப்பட்டதெல்லாம் அடைஞ்சிருக்கான். கடவுளே! இன்னைக்கு ஒரு மனுஷனா உண்மையான அன்பு என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவன் யாருன்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். என் ரத்தத்துல பிறந்த என் புள்ளதான் இவன். உங்களோட தம்பி தயவ இதா பவனி மன்னிப்பல்ல. ஃபாதர், நீங்க இன்னொரு உதவியும் எனக்காக செய்யணும். யாருமே இல்லாத பல பேருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கறீங்க. இதோ இனிமே இவளையும் நீங்க தான் பாத்துக்கணும். ராகவா, நாம பண்ற தப்போட பலனை நாம தான் அனுபவிச்சாகணும். நீ போயிட்டு வா. இவங்களை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். சார், எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. என் மகதான் என் கையில விளங்க மாட்டணும்.